கொரோனாவால யார் எந்த ஊர்ல இருந்தாங்கன்னு தெரியாது, அவங்க சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது. எல்லாரும் இந்த இடத்துல ஒரு அண்ணன் தங்கிச்சியா, அண்ணனா அண்ணியா, எல்லாரும் சொந்த பந்தம் மாரி எல்லாரும் நல்லா பாய்ங்கிறாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த கொரோனான்னு கண்டுபிடிச்சவங்களுக்கு முதல் நன்றி. அதுக்கு அடுத்தபடியா வந்து இப்ப இங்க வந்து சாப்பாடுன்னு சொல்ல போனோம்னா எதுவும் குறை கிடையாது. ராணிப்பேட்டை மாவட்டம் டிபிள்ஏ காலேஜில் நல்ல சாப்பாடு, ஞாயிற்றுக்கிழமை மாதவும் முட்டையும் கறியோடு குத்துக்கிறாங்க, எதுவும் குறை கிடையாது. ஆனா ஒண்ணு பெரும் பிரச்சனை இல்லாத கரை இங்க ஒண்ணு என்ன பிரச்சனைடானா, வீட்டுல கொண்டாட்டி தொலை தாழ முடியாது. கேரிப்பில இல்ல, கொத்தமல்லி இல்ல, இது இல்ல, அது இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கேக்குற அவசியமே இல்ல, எல்லாரும் நிம்மதியா ஜாலியா இருக்கிறான். வீட்டுல மணி 8 மணிக்கா சாப்பாடு போனா கூட இரு சீரியல் பாத்துட்டு போடுறன்னு. ஆனா இங்க சீரியல் எல்லாம் கிடையாது, கருக்கட்டிப்புன்னு சாப்பாடு எல்லாம் வந்துருது. நேரத்தோட கிடைக்குது, சண்டை கிடையாது. அதுக்கட்டியா சொல்ல போனோம்னா இப்ப இந்த கொரோனாவால அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து தனி ஐயோ நம்ம சொந்தக்காரங்க இட்டு போயிட்டு இருக்காங்களே கொண்டுட்டுக்கிறாங்களே அப்படின்னு நீங்களா ஐதுக்குன்னு கொண்டுக்கணும் எக்காரணத்து கொண்டு இருக்க தேவையில்ல. இங்க எந்த அளவுக்கு ஜாலியாகிறாங்கன்றது பாத்துக்குங்க, இதே ஜாலி தான் எல்லாரும் இருந்துங்கிறாங்க, குறை இல்லாத எல்லாரும் நல்லாகிறாங்க. அதனால இந்த சொந்தக்காரங்க அந்த தெருல இருக்கிறவங்க எல்லாரும் கொரோனா வந்துச்சு அவங்கள தனிமைப்படுத்திடுவோம் அப்படி பண்றதுங்க. நாளைக்கு ஒரு காலத்துல எலெக்ஷன் வரும்போது கொரோனா வேட்பாளர் ஒரு எம்எல்ஏ நிக்க வச்சோம்னா அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல நாங்க தான் ஜெயிப்போம். ஆனா எங்களுக்கு கொரோனா இல்ல, நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ நீங்க டெபாசிட் தொகை கூட வாங்க மாட்டீங்க. அதனால எங்களை தனிமைப்படுத்தியோ எங்களை எதுவும் பண்ணாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. ஆக மொத்தத்துல இன்னைக்கு எங்களுக்கு வந்துச்சுன்றதுக்கோசம் ஆஹா ஓஹோ எல்லாம் நாளை இதே ஆப்பு உங்களுக்கும் காத்துக்கிட்டு இருக்கும். ஆனா தெளிவா இருக்கும், நல்லா இருக்கும், புரியுதா? யாரு உங்களுக்கு இது எப்படிதான் இருக்குதுன்னு தெரியணும்னா நீங்களும் வாங்க பயாசிபத்திரியில போய் கொரோனா டெஸ்ட் எடுங்க. வாங்க பழகலாம், வாங்க பழகலான்னு கூட இருக்குது. இதனால எங்க பஞ்சாயத்து போர்டு சார்பாக பணப்பாக பேரூராட்சிக்கு ஒரு நன்றியோ, எங்களை இங்க அமைச்சர் தமிழரசன் அவர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா அவரு சொன்னாரு, என்கிட்ட சொன்னாரு அவரு, நான் ஜீவனேன்னு குழந்தைக்கு சீதல வந்துட்டு போனேன், நீ கொரோனா இருந்தா இருக்கும், நீங்க தனியார் ஆஸ்பத்திரியில போனா 5000 ஆகும், இங்க எத்தீங்கன்னா பிரியின்னாங்க. எனக்கு ஒரு அல்பு புத்திய பிரியின்னவே அடையடி 5000ன்றாங்களே, இப்ப ஆடி மாசம் சமையல் வேலை இல்லையா, சரி ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு குத்துட்டேன். அருமை அவங்கள நம்மளிட்டா நீங்க சேர்த்துட்டாங்க, சிறப்பாகிறோம். அதுக்கு அட்டுப்படியா எங்க சமையல், நான் சமையல் பண்றேன், என்னுடைய குடும்பம் கொஞ்சம் நடுத்தரத்துல இருக்குது, இத பாக்குறவங்க யாராவது கொஞ்சம் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். யாருக்கும் பயப்படாதீங்க, என்ன இது ஐயோ டெஸ்ட் குடுத்துட்டுமே என்ன வயதுல, டெஸ்ட் வந்துட்டாலும் பிரச்சனை இல்ல, ஜம்முன்னு நம்ம கிட்ட ஒருத்தர் வந்துருந்தாரு, என்ன ஊர் பாரு அவர் ஐதுக்கு நின்றாரு, நம்ம அண்ணன் தான் நல்லா தெளிவுபட்டி இப்ப போறப்ப என்ன வீட்டுக்கு போறேன், ஐயோ நான் வீட்டுக்கு போல பாரு எனக்கு ரெண்டு நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பான்றாரு. ஆனா இல்ல இல்ல ஆவாது, நீ போனீங்க இந்த வடிவேல் காமெடி வரும்போது டேட்டே நான் ரவுடுறா, டே ஒரு ரவுடு சீசன் முடிச்சு போயிச்சு நீ போலாம் போன்ட்டாங்க. அதனால யாரும் வந்து கவலைப்படாதீங்க, கொரோனா ஒரு பயம் நினைக்காதீங்க. இன்னொன்னு கொரோனா ஒண்ணு இல்ல, ஊசியும் கிடையாது மாத்திரையும் கிடையாது, அடுத்த கட்டம் வந்து உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது கொரோனா வந்தான்றாங்க, அதுக்கு உண்டான டேப்லெட்
பொங்கல் கபசோர்ண கசாயம் குடுக்கறாங்க. உடனே கருக்க 11.5 கிலோ சுண்டல் வீட்டுல பொண்டாட்டி ஏணி ஒரு 4 வயசு குடுனா வேற பாய்ப்பு இல்ல, வெட்டி ஆடுவாங்க. ஒரு சாம்பார் ரசம் மெயினா முட்டை குடுக்கறாங்க. ஆனா நம்ம நாட்டாங்கிட்ட போய் முட்டை வாங்கினோம்னா 5 ரூபாய்னு அந்த முட்டை சும்மாவே தராங்க, வயசு குடுத்துறாங்க. முனியாண்டி விளையாச்சல போனா 10 ரூபாய்னு அது இங்க சும்மாவே குடுக்கறாங்க. யாரு சாப்பாட்டுக்கு இந்த ரோடு ஓரமா இருக்கிறவங்க கஷ்டப்படுறீங்களோ கொள்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஆஃபர் திட்டம், நல்ல ஆஃபர் திட்டம், எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். எல்லாரும் டெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு இருந்தா வாங்க, இல்லையா விட்டுருங்க. இருந்தா வாங்க, நாம இல்லனா கூட ஹாஸ்பிடல் வந்தா இட்டு வந்துருவாங்க. இருந்தா இங்க வாங்க, இருக்கிறவங்களோட சேர்ந்து பயங்க, இல்லையா இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துட்டு போங்க எல்லாரும். நன்றி, வணக்கம்.